வணக்கம் மகளே, மீண்டும் இன்னொரு அறுபடை வீடு காணொலி தொடரில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. போன காணொலியில் நம்ம முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றத்தை பற்றி பார்த்தோம். வரலாறு, அங்கே எப்படி போய் ரீச் பண்ணுறது, அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்றது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம போன காணொலியில் பார்த்தோம். இந்த காணொலியில் வந்து நம்மளோட இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதற்கு பின்னாடி இருக்க ஸ்தல வரலாறு, கோவில் டைமிங் என்ன, கோவிலில் என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நீங்கள் சென்னையிலேருந்து எப்படிலாம் போய் திருச்செந்தூர் ரீச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு இந்த காணொலியில் நான் தரப்போகிறேன். வாங்க என்னோடய காணொலிக்குள்ளே போகலாம். நம்ம சென்னை டு திருச்செந்தூர் போகிறதுக்கான பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் தான் மக்களே சொல்லுவேன். ஏன்னா வந்து உங்களுக்கு பஸ்ஸு ட்ரெயின் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 16-17 மணி நேரம் ஆகிடும். ஸோ அவ்வளோ பெரிய ஜேர்னின்றனால ட்ரெயின்ன்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு சென்னையிலேருந்து டெய்லியும் ஒரு ட்ரெயின் இருக்குது. சாயங்காலம் 4:00 to 5:00 எக்ஸாக்டாக உங்களுக்கு சென்னை எக்மோர்லேருந்து எடுத்தானா, அடுத்த நாள் காலையில் வந்து 8:00 நீங்கள் டைரெக்டாக போய் திருச்செந்தூர் ரீச் ஆகிடுவீங்க. திருச்செந்தூர் எக்ஸ்ப்ரெஸில் வந்து போனீங்கன்னா இதோடய டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்லீப்பர் டிக்கெட்டை வந்து ஒரு 370 ரூபாய் வரும் மக்களே. இதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு. நீங்கள் திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போய் இறங்கின உடனேவே உங்களுக்கு வெளியே வந்து நிறைய ஆட்டோஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஆட்டோ பிடிச்சி நீங்கள் வந்து டைரெக்டாக கோயிலாண்டு போயிட்டு கோயிலாண்டு நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஷேர் பண்ணி போகிறதாந்தால் ஒரு ஆளுக்கு 30 ரூபாவோ 50 ரூபாவோ தான் நான் கொடுத்த மாதிரி ஞாபகம் இருக்குது. ஸோ உங்களுக்கு அவ்வளோதான் ஆகும். நீங்கள் காலையில் 8:00 போய் ரீச் ஆகிட்டிங்கன்னா கோயிலாண்டு போயிட்டிங்கன்னா கோவில் நிர்வாகம் சார்பாகவே உங்களுக்கு வந்து நிறைய ரூம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அந்த மாதிரி முன்னாடியே பிளான் பண்ணி புக் பண்ணிங்கன்னா கோவில் வெப்சைட்லேயே வந்து நீங்கள் அந்த ஒரு ரூம் எடுத்து ரூம் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போய் குளித்து ஃப்ரெஷ் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. அப்படி ரூம் இல்லைனாலும் உங்களுக்கு ஃப்ரீயான குளிக்கிறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அந்த கோவில் நிர்வாகம் சார்பாகவே. அது இல்லாமல் நீங்கள் கடல்லையும் போய் குளிக்கலாம், ஃப்ரெஷ் ஆகிறதுக்கான எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா திருச்செந்தூர் முருகனோட ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டெம்பிள்ன்றனால இந்த வசதி எல்லாமே உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு. ஸோ நீங்கள் இப்படி தான் திருச்செந்தூர் போய் ரீச் ஆகிட்டு அங்களுக்கு போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறதும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான வேலை தான். இப்போ கோவில் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5:00 சாயங்காலம் 9:00 வரைக்கும் உங்களுக்கு வந்து கோவில் வந்து திறந்தே இருக்கும் மக்களே. நீங்கள் வந்து ஃப்ரீ தரிசனமும் போகலாம், அது இல்லாமல் 100 ரூபாய் தரிசனம் இருக்குது. அது இல்லாமல் வந்து அங்கே போனீங்கன்னா 100 ரூபாய் தரிசன லைனாண்ட ஒரு நிறைய பேர் நின்றுட்டுருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்க மூலமாகவும் பேசி கேங்காக போகிறீங்கன்னா அவங்க மூலமாக பேசினாலும் அவங்க வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து கூப்பிட்டு போய் விட்டுருவாங்க. அதுக்கு ஒரு ஆளுக்கு 300-400 சம்திங் வாங்குறாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை நான் அந்த ஆப்ஷன் மூலமாக போகாததுனால. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணால் எடுத்துக்கலாம் சாமி பார்க்கறதுக்கு. அதே மாதிரி நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து உங்களுக்கு அன்னதானம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சார்பாக வந்து தொடர்ந்து அன்னதானம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் காலையிலேருந்து நைட்டு 8:00 வரைக்கும்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ நீ உங்களுக்கு போனீங்கன்னா சாப்பாடுக்கும் பிரச்சனை இல்லை, ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கும் பிரச்சனை இல்லை, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் வந்து அங்கே வெயிட்டிங் ஹால்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது திருச்செந்தூர் வந்து நீங்கள் போனீங்கன்னா. இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்க வரலாறு என்னன்ட்டு இப்போ நம்ம வந்து பார்த்துருவோம். நம்மள பல பேருக்கு வந்து வரலாறு தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் நான் வந்து திரும்பியும் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்காக வந்து இந்த வரலாறு வந்து நான் சொல்கிறேன், நீங்களும் வந்து தொடர்ந்து கேளுங்க. உங்களுக்கும் ஏதாவது கன்ஃபியூஷன் ஏதாவது இருந்ததுன்னா இந்த இது நான் சொல்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிளியர் ஆகிடுவீங்க. சூரபத்மன் சொல்லிட்டு ஒரு அரசன் இருக்கான். அந்த அரசன் வந்து வீர மகேந்திரபுரின்ற ஒரு தீவை வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு வரான். அவன் வந்து மிகப்பெரிய ஒரு சிவ பக்தனாக வந்து அந்த அசுரன் வந்து விளங்குறனால வந்து அவருக்கு வந்து சிவனுக்கு வந்து டெய்லியும் பூஜை பண்ணி இது பண்ணி தியானம் பண்ணி அவன் வந்து மிகப்பெரிய அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சிவ பக்தனாக இருக்கனால சிவனை நோக்கி கடும் தவங்கள் ரொம்ப கஷ்டமான ஒரு தவம்லாம் புரியறனால அவரோட தவத்தை வந்து கண்டு மனம் உருகி நம்மளோட பக்தன் இவ்வளோ நம்மளுக்காக தவம் புரியறான்றனால சிவன் வந்து அவருக்கு வந்து ஒரு வரம் கொடுக்குறாரு. அப்படி அவர் என்ன வரம் வாங்குறாருன்னா வந்து சிவனால் பிறந்த ஒரு குழந்தையாக இருக்கணும், ஆனால் சிவன் வேறு எந்த ஒரு பெண்ணோட எந்த உறவும் இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தையால் தான் என்னை சாகடிக்க முடியுன்ற மாதிரி ஒரு வரம் வந்து வாங்குறாரு. எக்ஸாக்டாக இது தெரியல, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, கீழே சொல்லுங்கள் நான் வந்து திருத்திக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வரம் வந்து அவர் வாங்குறாரு. இந்த மாதிரி ஒரு வரம் வாங்கிட்டாலும் நம்மளை யாராலையும் அழிக்க முடியாது, நம்மளுக்கு மரணமே இல்லைன்ற ஒரு அகங்காரம் ஆணவத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து மூவுலகான பூமி சொர்க்கம் நரகம் இந்த மூ உலகையும் வந்து கைப்பற்றி தேவர்களை வந்து ரொம்பவே வந்து துன்புறுத்த வந்து ஆரம்பிக்கிறாரு. இவரோட துன்பங்களுக்கெல்லாம் ஆளான தேவர்கள் வந்து திரும்பியும் சிவனிடமே போய் வழிபடுறாங்க, எங்களுக்கு இந்த மாதிரிலாம் என்னை துன்புறுத்துறாரு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு. இதை பார்த்த சிவன் என்ன பண்ணுறாருன்னா வந்து அவரோட மூன்றாம் கண்ணை திறந்து ஒரு 6 நெருப்பு பொறிகள் வந்து வெளியே வருது.
இந்த ஆறு நெருப்பு பொறிகள் எங்கே போய் விழுதுன்னா வந்து சரவண பொய்கை அப்படின்ற குளத்தாண்ட தான் போய் விழுது. இந்த ஆறு நெருப்பு பொறிகளும் வந்து ஆறு குழந்தைகளாக வந்து மாறுறாங்க. இந்த ஆறு குழந்தைகளையும் வந்து கவனிச்சுக்கிறதுக்காக தான் வந்து நம்மளோட சிவபெருமான் வந்து ஆறு கார்த்திகை பெண்களை வந்து அனுப்புகிறாரு. ஸோ இந்த ஆறு கார்த்திகை பெண்கள் வந்து அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச நம்ம சிவனோட மனைவியான பார்வதி அம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நான் போய் என் குழந்தைய பார்க்கணுன்ட்டு அவங்க போகும்போது இந்த ஆறு குழந்தையும் ஒன்றாக்கி ஒரே குழந்தையாக உருவாக்குறாங்க. அந்த குழந்தைக்கு தான் ஆறு தலை ஆறு முகர், அதனால தான் முருகனை நம்ம கூப்பிட்றோம். ஆறு தலையும் 12 கைகளும் கொண்ட ஆறு முகன் அப்படி தான் உருவாகிறாரு. அவர் வந்து இப்போ நிறைய போர் பயிற்சி எல்லாமே வந்து மேற்கொள்கிறாரு. கடைசியாக அவங்க சிவனோட ஆணை கிடங்க முருகன் என்ன பண்ணுறாருன்னா வந்து அவரோட படையை கூட்டிக்கிட்டு வந்து திருச்செந்தூராண்டை வராரு சூரபத்மனை வந்து வதம் செய்கிறதுக்காக. அப்படி அங்கே போகிற சிவபெருமான் முதல்ல என்ன பண்ணுறாருன்னா வந்து அவரோட தளபதியான வீரபாகுவை வந்து போயிட்டு சொல்கிறார், இந்த மாதிரி தேவர்கள் கஷ்டப்படுத்துலாம் நிறுத்திட்டு மக்களை வந்து விடுவிக்கணும்ன்ட்டு. ஆனால் அந்த அரக்கர் வந்து அவர் வந்து எதுவுமே கேட்காம வந்து முருகனோட போர் புரியறதுக்கு வந்து ரெடியாக வராரு. இதனால் முருகன் என்ன பண்ணுறாருன்னா வந்து அவரோட போர் புரிகிறாரு. சூரபத்மனோட உடன் இருந்த எல்லாருமே வந்து போரில் வந்து இறந்துடுறாங்க 5வது நாள்லேயே. 6வது நாளில் முருகன் என்ன பண்ணுறாருன்னா வந்து அவரோட கையில் இருக்க வேலை வச்சு சூரபத்மனை வந்து அழிக்கிறாரு. அப்படி அவர் உடம்பை வந்து இரண்டாக பிளக்கும் போது என்ன பண்ணுறது வந்து ஒரு பகுதி வந்து சேவலாகவும் இன்னொரோட பகுதி வந்து மயிலாகவும் மாறுது. சேவலை தன்னோட கொடியாகவும் மயிலை தன்னோட வாகனமாகவும் முருகப்பெருமான் வந்து மாற்றிக்கிறாரு. தன்னுடைய எதிரியும் ஆட்கொண்ட முருகப்பெருமான் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. எதிரிக்கு தண்டனை கொடுக்காம எதிரியும் தனக்குள்ளே கொண்டுக்கிட்டாரு. இதுதான் மக்களே திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு பின்னாடி இருக்க வரலாறு. இந்த சூரபத்மம் இந்த சூரசம்ஹாரம் நடக்கும்போது பயங்கரமான ஒரு கூட்டம் வந்து நம்மளோட திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து வரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகர் கோயில் போய் பாருங்கள். சென்னையிலேருந்து ஈஸியாக நீங்கள் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸில் போய் இறங்கிட்டிங்கன்னா கோவிலே உங்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் சாப்பாடு தங்குறது எல்லாமே உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே நல்ல குவாலிட்டியாகவே ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் அது பக்கத்தில் இருக்க மணப்பாடு காயல்பட்டினம் அந்த மாதிரி நிறைய சுற்றுலா தலங்களும் இருக்குது திருச்செந்தூரை சுற்றி. ஸோ நீங்கள் அந்த இடமுங்களும் வேணால் வந்து நீங்கள் போகலாம். இதுதான் மக்களே திருச்செந்தூர் கோவிலுக்கு பின்னாடி இருக்க வரலாறு என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் இந்த கோயிலுக்கு போகும்போது ஆண்கள் வந்து மேலாடை வந்து அணிஞ்சிருக்கக்கூடாது. சட்டை பனியன் ரெண்டுமே கட்டிட்டு தான் இந்த கோயிலுக்குள்ளே வந்து அலோ பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அறுபடை வீடுகள்லேயே இந்த கோயிலில் மட்டும்தான் இந்த ஒரு ரூல் இருக்குது. அதே மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி அறுபடை வீடுகள்லேயே 5 படை வீடுகள் வந்து மலை சார்ந்த இடத்துல இருந்தாலும் கடல் பகுதியில் இருக்க ஒரே ஒரு முருகன் அறுபடை வீடுகளில் ஒரே ஒரு கோயில் வந்து திருச்செந்தூர் முருகர் கோயில் தான். நீங்கள் கோயிலை விட்டு வெளியே வந்து அந்த கொடிமரம் இருக்கும், கொடிமரத்தண்டை நீங்கள் விழுந்து கும்பிடும் போதே பின்னாடி வந்து ஒரு துவாரம் ஒன்று இருக்கும். அங்கே நீங்கள் காது வச்சு கேட்டிங்கன்னா அந்த கடல் அதே அந்த துவாரத்துலேருந்து ஒரு ஓசை வந்து ஓம் ஓம்ன்ற ஒலிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஓசை வரும். ஸோ அதுவும் வந்து நீங்கள் வந்து கேட்டு கண்டுகழிக்கலாம். இதுதான் மக்களே திருச்செந்தூர் பற்றின காணொலி. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் திருச்செந்தூர் போனால் உங்களுக்கு தேவையான பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன்ட்டு நினைக்கிறேன். நீங்கள் பேக் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து கோவிலில் வந்து இடம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் பேகு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த பேக் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த லாக்கர் ஏரியாவில் வந்து. உங்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். இதேமாதிரி மீண்டும் வேறொரு தருணத்தில் வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் மக்களே. நமது சாகசங்கள் தொடரும், காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் போய் ஃபாலோ பண்ணுங்கள். உடனுக்குடன் ட்ராவல் அப்டேட்ஸ், ரீல்ஸ், போஸ்ட் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வந்துட்டுருக்கு. நம்ம மற்ற ட்ராவல் பிளேலிஸ்ட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா லிங்க்கும் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.